அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம், ஈரப்பதம் மிகுந்திருக்கக்கூடியது, காற்றும் வாடை காற்று, ஈரப்பதம் நிறைந்த காற்று அடிக்கும், திடீர்னு மழை, திடீர்னு வெயில், இப்படி சீதோஷ்ண நிலை மாறி மாறி இருக்கக்கூடிய சூழல். இப்படி இப்போ இந்த மழையெல்லாம் பெய்திருக்கிறதுனால பாத்தீனியின் செடியிலேருந்து பல செடி கொடிகள் நிறைய தளைஞ்சு இதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பூக்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த மகரந்த தூள், அது இது எல்லாமே வெகு சுலபமாக தாக்கி அவர்களுக்கு தும்மல், சளி, இருமல், காய்ச்சல் இதையெல்லாம் உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதில் மிக அதிகமாக ஃபஸ்ட்டு ஆரம்பம் எப்படி இருக்கும்னா தும்மல், மூக்கடைப்பு, மூக்கில் அப்படியே தண்ணியாக கொட்டுறது, எரிச்சல் இப்படி ஏற்படும். இதுக்கு பேர் சைனசைட்டிஸ் அப்படின்னு பேர். இந்த சைனஸ் அப்படின்னா பள்ளங்கள், அங்கங்கே முகத்தில் அங்கங்கே பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர் கோர்வை ஏற்பட்டுவிடும், நீர் வந்து அங்கே தேங்கிடும். அது என்ன பண்ணும்னா முகமெல்லாம் அப்படியே வீக்கம் அடைய வச்சு நல்ல விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலியை உருவாக்கும். இந்த சைனஸ் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னா, முன்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, ஈரப்பதம், மழை, தும்மல், அதில் நனையிறது, டஸ்ட்டு, வெளியில் புழுதியில் போகிறோம், இது இந்த சுண்ணாம்படித்தா அந்த இதில் ஹீட்டு, ஒற்றடை அடிக்கும்போது வர்றது, வீடு குட்டும்போது வர்றது, அல்லது நல்ல ஆடி மாசம் காற்று இதெல்லாம் அடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இது, இதெல்லாமே வெளியிலிருந்து நமக்கு இந்த தும்மலை உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்து உள்ளிருந்தே பல பிரச்சனைகள் இருக்கும். உள்ளே என்ன சார் பிரச்சனை அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கும், சிறுநீர் கடுப்பு இருக்கும். இதெல்லாம் இது உடலை சூடேற்றி, உடல் சூடுபடுத்தி அந்த மூக்கு பகுதியை நேராக பாதிப்படைய வைக்கும். அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய டாக்ஸின் கேஸ் எல்லாம் நேராக மூக்கு பகுதியை பாதித்து, தலைப்பகுதியை பாதித்து தலைவலியையும் மூக்கு வலியையும் தும்மலையும் சளியையும் கண்ணெரிச்சலையும் கண்ணில் தண்ணி வடிகிறதையும் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இது எல்லாமே ஒரு மனிதனை நல்ல மனநிலையில் வச்சுருக்க கூடாது. என்ன பண்ணுவோம், இரிட்டேஷனாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ், ஹெவி டிஸ்டர்பன்ஸ். எந்த பிஸ்னஸ், எந்த இது, குழந்தைகளோட கூட அல்லது மனைவியோட நம்ம ஒன்றும் பெருசாக சந்தோஷமாக பேசி சிரிச்சுறதில்லை. அவங்க எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருப்போம், சளி பிடிச்சாலும் தும்மல் வந்தாலும் இரிட்டேஷன் இருந்தாலும் அப்படி தான் இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அவளுடைய உதவி நமக்கு தேவை. சுடு தண்ணி வச்சு கொடுக்கணும், நல்லா இது பண்ணி கொடுக்கணும், நிறைய ரசம் இதெல்லாம் வச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா தான், சூடாக கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் இது பண்ண முடியும். ஓகே, அப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவது, அதன் பிறகு இதனால் என்ன அடுத்த பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா மூக்கில் சத வளர்ச்சி ஏற்பட்டுரும், மூக்கு அடைப்பு ஏற்படும். இது உள்ளூர வெளியிருந்து வருவதனாலையும் ஏற்படும், உள்ளிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையினாலையும் இருக்கும். ஆகையினால் நீங்கள் இந்த ஒட்டுமொத்தமான சைனசைட்டிஸ், நேசல் பாலிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் உங்களுக்கு ஒரே சான்ஸ் என்ன அப்படின்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ். உங்களுக்கு இதற்கான சிறந்த மருந்துகள் சர்வம் ஹெல்த் கேரில் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை பெற்று மருந்துகளை கூரியர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், வாங்கி சாப்பிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். சிலர் தான் சொல்லுவாங்க, சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது சார், அடிக்கடி சளி பிடிக்குது சார், அடிக்கடி தும்மல் வருது சார், என்னால் எந்த ஒரு வேலையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிம்பாங்க. சிலர் இப்போ தான் சார் வந்துச்சு நம்ம, இது க்ரானிக்காக இருந்தாலும் சரி அல்லது அக்யூட்டாக இருந்தாலும் சரி சிறந்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அந்த மருந்துகளை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்று இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து முற்றிலும் குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு
அணுகுங்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.